ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லேயே வந்து சம்பளம் பத்தாம தான் வெளிநாடு வந்து வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம். வெளிநாட்டில் போயிட்டு நம்ம 50,000, 1,00,000 இவ்வளோ சம்பாதிச்சாதான் நம்ம வந்து பொழப்பு ஓட்ட முடியுங்கிற சூழ்நிலை வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவிலேயே நீங்கள் படித்த படிப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த டெக்னிக்கல் சம்மந்தமான படிப்பை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அதுக்குண்டான படிப்புக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து நம்ம இந்தியாவிலேயே நம்ம நாட்டிலேயே இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொறுக்கனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்கனியா? அப்பதானே தயிர் கடை சொன்னீங்க. கொடஞ்சியடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. அது என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 10 வேலைகள் வந்து ஹை பெய்டு ஜாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதிகமான சம்பளத்தில் வந்து வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட். எங்கள் அப்பா அப்போவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனால் இப்படி ஆழமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து சில டேட்டாஸெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஜனங்கக்கிட்ட வந்து எந்தெந்த கண்டென்ட் வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து இவங்க தான் சொல்லுவாங்க. இந்த டேட்டா சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுனால அவங்க ஒவ்வொரு கம்பெனியோட க்ரோத்து வந்து இது மூலமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டு வேலைக்கு வந்து நிறையா டிமாண்ட் இருக்குது. இந்த டேட்டா சயின்டிஸ்ட் வேலை செய்கிறது மூலிமா சம்பளம் எவ்வளோ கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு 10-15 லட்சம் வரைக்கும் இதில் வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ என்ஜினியர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மலாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏஐ கேமரான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஐ கேமரா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸு, ஆட்டோ பிளரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது மொபைலில் மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மொபைல் மட்டும் கிடையாது, இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா டிவைஸ்லேயுமே இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து ஆதிக்கம் செலுத்துங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த ஏஐ என்ஜினியருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. அந்த மிஷின் லேர்னிங் வந்து ஒவ்வொரு மிஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வந்து இவங்க எஜுகேட் பண்ணுறது, கோடிங் கொடுத்து அந்த கோடிங் மூலிமா வந்து நம்ம வந்து சிம்பிளாக மாற்றுறதுக்கு உண்டான வேலைகளை இவங்க செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க செய்கிற வேலை. இவங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 லேக்ஸ்லேருந்து 20 லேக்ஸ் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம இந்தியாவிலேயே. ஓகே, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா மூணாவது வந்து பிளாக் செயின் டெவலப்பர். இந்த பிளாக் செயின் டெவலப்பர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த டிஜிட்டல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல செக்யூரிட்டின்னு ஒன்று கண்டிப்பாக தேவை. அந்த செக்யூரிட்டி இல்லாமல் இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் பிளாக் செயின் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ்லலாம் வந்து இவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. இவங்களுடைய சம்பளம் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் சம்பளம் வந்து வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அட்வைசர். இப்போ மேனேஜ்மெண்ட் அட்வைசர்னா ஒரு கம்பெனியில் எவ்வளோ ஒரு பேங்க்கில் எப்படி வந்து ஃபைனான்சியல் ரீதியாக வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து இவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனியாக படிப்பு இருக்குது. இப்போ முன்னாடி சொன்ன அந்த மூணு வேலைக்குமே படிப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிறதுக்கும் படிப்பு இருக்குது. தனித்தனியாக வந்து இப்போ எஜுகேட் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால சம்பளமும் அதுக்கேற்ற மாதிரி ஹை லெவலில் தான் இருக்கும். இவங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 லேக்ஸ்லேருந்து 20 லேக்ஸ் வரைக்கும் வந்து இவங்களுக்கு சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சாவதாக பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம போடுற பணம் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க, இதை வந்து ஷேரில் போடுவாங்க. ஷேரில் போடுறது மட்டும் இல்லை, அந்த ஷேரில் போடுறது வந்து நட்டமாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் தேவை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும், அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி இவங்க வந்து அந்த அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் செய்வாங்க, அட்வைஸும் பண்ணுவாங்க. ரெண்டையுமே செய்கிறனால ஒரு பேங்க்கில் வந்து எந்த ஒரு ட்ராபேக்கும் வராமல் எந்த ஒரு நஷ்டமும் ஆகாமல்
லாப நோக்கத்தோடு மட்டும் வந்து கொண்டு வரத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் வந்து யூஸ் ஆகுறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்க வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஆறாவதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஆர்கிடெக்சர். ஐடி ஆர்கிடெக்சர்னா யாருன்னா இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஐடி கம்பெனியில் வந்து என்னென்ன என்னென்ன ஸ்டாஃப்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஐடி அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ காலத்துக்கு வந்து செய்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறது இவங்க தான். அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு மூல காரணமே இவங்க தான். ஐடி ஆர்கிடெக்சர் தான் இதுக்கு வந்து இந்த ஒரு கம்பெனியோட க்ரோத்துக்கு வந்து மூலதனமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க ஆனுவலுக்கு, அதாவது வருஷத்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சர்ஜன். சர்ஜன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மெடிக்கல் தான். சர்ஜன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு மெடிக்கல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் கூட, அது இல்லாமல் ஹை பெய்டு ஜாபும் கூட. அதில் ஏதாவது தவறுதலாக கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டானாலும் ஆபத்து தான், உயிருக்கு ஆபத்து தான். ஸோ இந்த மாதிரி வேலையும் வந்து ஹை லெவலில் சேலரியும் வருது, ஹை ரிஸ்க்கும் இருக்குது இந்த வேலையை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி சொன்னது ரிஸ்க்காக என்னமோ தெரியல, ஆனால் வந்து இந்த சர்ஜன் வேலையை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா செக்யூரிட்டி அனலைட்டிக்ஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனியை வந்து டேட்டா வந்து மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க. அந்த டேட்டா மேனேஜ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக இருக்குது, இனிமேல் வரக்கூடிய டேட்டா வந்து சேவ் பண்ணுறதும் எந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக சேவ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சில நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன், இது வந்து டீப்பாக போகணும் அப்படின்னா இது தனியாக வீடியோவே போடலாம். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அனலைஸ் பண்ணி எந்த டேட்டா கரெக்டாக இருக்குது, எந்த டேட்டா வந்து மிஸ்டேக்காக இருக்குது, எரர் இருக்கா இல்லையா, எல்லாமே வந்து செக் பண்ணி சொல்கிற வேலை தான் இவங்களோட வேலை. இவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஆனுவல் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 9வது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியர். பெட்ரோலியம் இன்ஜினியர் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலியம் ஆயில் கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த ஆயில் கம்பெனியில் வந்து பெட்ரோலிய தரம் எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு வந்து எது எந்தெந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கணும், எந்தெந்த கெமிக்கல்ஸ் வந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி முடிவெடுத்து அட்வைஸ் பண்ணுறவங்க தான் இந்த இன்ஜினியர்ஸ். இந்த பெட்ரோலியம் இன்ஜினியர்ஸ் வந்து இப்போது ஆவரேஜாக வாங்குகிற சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்குகிறாங்க, ஆனுவலாக சேலரி வாங்குகிறாங்க. இது வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து சூட் ஆகும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து சிஏ கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஏ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வருஷம் வந்து படிக்கணும். இந்த கோர்ஸ் படிக்கிறனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து மெயின் ஜாபே அதுதான். பேங்க்கில் வந்து லெஜர் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பேங்க் சம்மந்தமான எல்லா விதமான வேலையும் வந்து இவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கம் வந்திருக்கு, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலை வந்து இவங்களோட தான். ஸோ இவங்களுக்கு வந்து கொடுக்குற சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சொன்ன வந்து 10 இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேலே இருக்குது. ஆனால் டாப் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 10 தான். இதெல்லாம் எங்கே படிக்கிறது, எப்பட்றா வந்து படித்து நம்ம இதே மாதிரி ஜாப் போகிறதுனு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 படிப்பு என்ன படிப்புக்கு வந்து இப்போது ஃப்ரீயாகவும் இருக்குது பெய்டாகவும் இருக்குங்கிறத சொல்கிறேன். டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு இருக்குது, ஏஐ என்ஜினியருக்கு இருக்குது, அப்புறம் பிளாக் செயின் டெவலப்பருக்கு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸு தனியாக காலேஜ் போய் தான் படிக்கணும், ஐடி ஆர்கிடெக்சர் அதுக்கு இருக்குது, டேட்டா சயின்டிஸ்ட்டு, ஏஐ என்ஜினியர், பிளாக் செயின் டெவலப்பர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஆர்கிடெக்சர், டேட்டா செக்யூரிட்டி அனலைட்டிக்ஸ் இருக்குதான்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 போஸ்டிங்க்கு வந்து கோர்ஸ் இருக்குது, அது ஃப்ரீ கோர்ஸும் இருக்குது, பெய்டு கோர்ஸும் இருக்குது. நீ எந்த கோர்ஸ் வந்து இங்கே நீ விருப்பப்படுறீங்களோ அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா ஃப்ரீ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்காது. சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா குவி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த edx.org வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. நீங்கள் வந்து கோர்ஸரான வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் கூட ரெஜிஸ்டர் பண்ணி மாதம் வந்து ஒரு 1400 1500 தான் வரும். அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கூகுளிலேருந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் என்ன அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு இருக்குது, ஏஐ என்ஜினியர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஆர்கிடெக்சர், இந்த 3 கோர்ஸ் மட்டும் இப்போது அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க, கூகுளில் சும்மா சர்ச் பண்ணிலாம் வந்துடும். கோர்ஸரான்னு போட்டு இந்த என்ன கோர்ஸ் வேணும் அந்த கோர்ஸை நீங்கள் போட்டு ஒரு 6 மாதம் வரும், இல்லாட்டி 9 மாதம் வரும்,
கோர்ஸுடைய லென்த்தை பொறுத்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.